நம்ம எல்லாருமே ஸ்கூலில் ஒளிச்சேர்க்கையை பற்றி படிச்சிருப்போம். இது நார்மலாக தாவரங்களில் நடக்கப்படக்கூடிய ஒரு உயிர் வேதியியல் நிகழ்வு. அதாவது கார்போஹைட்ரேட்டையும் சூரிய வெளிச்சத்தையும் யூஸ் பண்ணி இந்த தாவரங்கள் தனக்கு தேவையான உணவையும் ஆக்சிஜனையும் வெளியே கொடுக்கும். ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜப்பானோட குரோஷிமா அப்படின்ற ஒரு தீவுலேருந்து லீஃப் ஸ்லக் அப்படின்ற ஒரு உயிரினத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது சைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 mmலேருந்து 10 mm அவ்வளோதான் இருக்குது. இதால் வந்து கிளெப்டோபிளாஸ்ட் அப்படின்ற ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் வந்து பண்ண முடியும் அப்படின்னு வந்து சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. இது வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாசிக்கில் இருக்க குளோரோபிளாஸ்ட் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணிக்குது. இந்த கிளெப்டோபிளாஸ்ட் மூலிமா இந்த குளோரோபிளாஸ்ட்டை யூஸ் பண்ணி இதை வந்து ஒரு இன்டைரக்ட் மெத்தடாக வந்து இந்த ஒளிச்சேர்க்கையை வந்து செய்யுது அப்படின்னு வந்து விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க.